எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 15. சாலபுரம் காலையில் வழக்கம் போல் சுழன்று கொண்டிருந்தது. உப்பாவின் கடையில் குசினியில் எல்லா அடுப்புகளுமே தக தகவென எரிந்தன. சாயிராவும் ருக்கியாவும் ராத்திரி நடந்தவற்றை நினையாமல் வேலைகளை பாத்துமாவுடன் சேர்ந்து செய்து கொண்டிருந்தனர். ஈராளன் கிணற்றிலிருந்து குடங்களில் தண்ணீரை நிறைத்து கடையில் உள்ள தொட்டிகளை நிரப்பினான். கோபாலன் பொறிக்கும் முட்டை சுருக்காவின் வாசம் கிணற்றடியில் நின்ற ஈராளனின் மூக்கை துளைத்தது. என்ன நினைத்தானோ தெரியாது. நேரே சமையற்கட்டுக்குள் சென்றவன் சூடாக சல்லடை வட்டில் வைத்திருந்த சுருக்கா ஒன்றினை எடுத்து ஒரு கடி கடித்தான். கடித்த துண்டனை வாய்க்குள் வைத்தபடியே ஆ என தலையை ஆட்டினான். வாயை திறந்தான். புகையாக வெளியே வந்தது. ஏண்டா பதுக்க தின்னப்படாதா என கேட்டார் கோபாலன். மறுப்பு எதுவும் சொல்லாமல் முட்டை சுருக்காவை தின்பதிலேயே குறியாக இருந்தான். அதிலிருந்த துண்டு தேங்காயும் சீரகமும் நல்ல சுவையை கொடுத்திருக்க வேண்டும். கொள்ளாம், நல்லா இருக்கு என்றான் ஈராளன். கோபாலன் செய்யும் சமையல் நல்லா இருக்கு என்று சொன்னால் போதும், அவருக்கு உச்சி குளிர்ந்துவிடும். ஒன்று கூட திங்குதியாடா? வேண்டாம், நான் வெள்ளம் குறி முடியட்டு, காப்பி குடிக்கும் போவும் தின்னலாம் என கடைக்கு வெளியே போனான் அவன். உமா பானு அக்காவை எழுப்பட்டா என கேட்டாள் ருக்கியா. வேண்டாம், அவ எப்போ எழும்புகான்னு பார்ப்போம். அவ மாப்பிள்ள கிட்ட சண்டை பிடிச்சிட்டு வாரதே இங்கே நல்லா கடந்து உறங்குறதுக்கு தானே. உறங்கட்டும், அவ எழும்பி வந்த உடனே இங்கே நமக்கு ஒத்தாசு செய்து தருவாளா? இல்லையே, பழைய குருடி கதவை திரடிங்கிறது போல நாம வேலையை நாம தான் செய்ய போகிறோம். இப்படியே கடந்து உறங்கி அந்த பெட்ட பிள்ளைகளையும் கெடுக்க போறா. அந்த பிள்ளைகளை வேணா எழுப்பு, பிள்ளைகளுக்கு படிப்பு போச்சு என புலம்ப ஆரம்பித்தாள். முத்து கையில் ஒரு பையுடன் பாத்துமா முன்னால் வந்து நின்றான். என்னடா சோலிக்கு கிளம்பியாச்சா என்றாள் பாத்துமா. ஆமாம், இப்போ போனால் கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் உண்டு, அதில் போயிடுவேன். அதுதான் எல்லார்கிட்டையும் சொல்ல வந்தேன் என்றான். சாயிரா லேசான புன்னகையுடன் முத்துவை பார்த்தாள். இருவரின் கண்களும் பேசிக்கொண்டன. பானு உடலை நெளித்தவாறு வெளியே வந்து கைகளை உயர்த்தி தலைமுடியை பிடித்து திருகி கொண்டை போட்டாள். லே தாத்தா, நீ எப்போ வந்த என்றான் முத்து. நேற்று ராத்திரி. காக்கா வரலையா? வருவாரா இருக்கும் என இழுத்தவாறு பதில் சொன்னவள், நீ இப்போ பெட்டியும் கட்டிட்டு எங்கே போற என கேட்டாள். நான் வேலைக்கு போகிறேன். போன வாரமே போக வேண்டியது, கல்யாண அம்மா செத்ததுனால போவல்ல. என்னது, கல்யாணி அம்மா செத்துட்டாளா என ஆச்சரியத்துடன் கேட்டாள் அவள். ஐயோ, எனக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லே குண்டா? ஒரு போன் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரிக்கு போட்டு அவகிட்ட சொல்லி சொல்ல சொல்லப்படாதா என ருக்கியாவை பார்த்து கேட்டாள். அவள் மறந்து போச்சு என்றாள். உங்கள் மறதிகளை கொண்டு கடை அடுப்பில் வைக்க, சைத்தானுக்கு பிறந்ததுவ என திட்டினாள். முத்து எல்லோரிடம் சொல்லி கொண்டு கிளம்ப கோபாலனும் சாயிராவும் கடை நடையை கடக்கும் வரை பார்த்து கொண்டு நின்றனர். கல்யாணி கிழவியை பானுக்கு நல்லா பிடிக்கும். ஊரில் யாரிடம் ஒட்டாத கல்யாணி அம்மா மலுக்குக்க மாவ பானுவை கண்டியலா என தேடுவாள். பானு கல்யாணம் செய்து போகும்போது கல்யாணி அம்மாவின் காலில் மட்டும்தான் விழுந்தாள். ஊரே அதை ஆச்சரியமாக பார்த்தது. ஊர்க்காரர்களுக்கு கல்யாணி கிழவி சூனியக்காரி மாதிரி. அவ சாபம் தந்தா பலிக்கும் என்பதை தெரிந்து அவள் கண்ணில் படாமல் தப்பி விடுவார்கள். அப்படியே தப்பி தவறி யாராவது பார்த்து கூப்பிட்டாள் என்றால் அவர்கள் நின்று என்னவென்று கேட்டு சொல்வதை செய்யாமல் செல்ல மாட்டார்கள். குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ கொதி கிடைத்து வயிறு பெருமி விட்டாலோ தொடைவாளை குடல் இறக்கத்துக்கு தடவுவதற்கு இவளிடம்தான் வருவார்கள். ஆளுக்கு தகுந்தாற்போல் காசு கேட்பாள். வயலங்கரைக்கு பக்கத்தில் இருக்கும் ஆட்களிடம் காசு வாங்க மாட்டாள். பெரிய பணக்காரர்களிடம் உங்களுக்கு முடிஞ்சதை கொடுங்க என்பாள். அவள் குறைவாக பணம் கொடுத்தால் பாக்கத்த பையன், அந்த பையன், இந்த பையன், நீ என்னைக்கில நல்லா இருப்ப என சாபம் போடுவாள். அதனால் பணக்கார குடும்பக்காரர்கள் அதிகமாக வருவதில்லை. குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ கை கால்களில் தொடைவாளை வந்த இடத்தில் சுண்ணாம்பு கலக்கி கோடு போட்டு சுண்ணாம்பு காய்ந்ததும் குழந்தையின் கையை பிடிக்க சொல்லிவிட்டு அரபத்தியை திருப்பி பிடித்து சரசரவன அறுப்பாள். குழந்தைகள் என்றால் வீலென்று கத்தும். யார் கத்தினாலும் கதறினாலும் விடமாட்டாள். ஒரு தடவை செய்யும் பண்டுவத்தில் எல்லாம் காணாமல் போகும். குடல் இறங்கிய குழந்தைகளை இரு கைகளையும் மேல் நோக்கி தூக்கி பிடிக்க சொல்லிவிட்டு இடது காலை வலது காலின் மீதும் வலது காலை இடது காலின் மீதும் மாற்றி மாற்றி பிடித்துவிட்டு சட்டென்று இரு கால்களையும் பிடித்து வெடுக்கென்று வெட்டி இழுப்பாள்.
பின் வயிற்றை இடமிருந்து வளமாக திருநீரை பொட்டு தடவி விடுவாள். அதில் காசு கிடைக்கும். யாருக்கும் அஞ்சு காசு கொடுக்காதவள் பானுவுக்கு மட்டும் ரூபாய் ரூபாயாக கொடுப்பாள். அவளுடைய வித்தைகளை பானுவுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். இதை வைத்து கடற்கரை மக்களை எல்லாம் கட்டி போட்டிருக்கிறாள் பானு. அதனால்தான் கிழவி செத்ததற்கு இவ்வளவு துக்கமடைகிறாள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுதான் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நெஞ்சு ஒரே படபடப்பா இருந்தது என்றாள். யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை. சொன்னால் வினைதான் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படியே திண்ணையில் உட்கார்ந்தாள். உப்பா கை கழுவ வந்தார். என்னவாப்பா, நீங்களாவது ஒரு போனு போட்டு இருக்கலாம் இல்லையா என கேட்டாள். இங்கு நடந்த சம்பவம் தெரியாமல் என்ன விஷயம் என கேட்டார். கல்யாணியம்ம செத்ததை சொல்லலையே வாப்பா என அழுது கொண்டே கேட்டாள். மறந்துட்டேன் கண்ணே, பொறுத்துக்கோ. போங்க வாப்பா, நீங்கெல்லாம் எதுக்குத்தான் இருக்குதியலோ என சேலை தும்பால் கண்களை பொத்தியவாறு பேசினாள். எல்லாரும் அமைதியாக இருந்தனர். அந்திக்கு கல்யாண அம்மைக்கு ஒரு பாத்தியா ஓதணும் என்றாள். உப்பா சரி என தலையாட்டினார். சரிலா, வந்து காப்பியை குடி என்றாள் பாத்துமா. போலா, உனக்கு காப்பியை கொண்டு போய் உனக்கு உம்மாக்க என ஏதோ கோபத்தில் பேச முயன்றவள், உனக்கு குடும்பத்தில் ஒரு ஆள் செத்திருந்தா சொல்லாது இருந்திருப்பியா, சாவத்துக்கு பிறந்தவளை என திட்டினாள். அவளிடம் மல்லுக்கு நிற்க முடியாது என பாத்துமா வாய் திறக்கவில்லை. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நின்ற கோபாலன், மக்களே, நானும் உன்னை மறந்துட்டேன். தனிஷ்டபுரத்துக்கு கூட ஆள் அனுப்பி விட்டோம். ஆனால் மக்களை நானும் மறந்துட்டேன். பாட்டு மக்களே என சமாதானம் செய்தார். போங்க மாமா, என்னை சும்மா இருக்க விடுங்கோ என சத்தம் போட்டவள் கிணத்து மூட்டில் போய் சப்பன உட்கார்ந்தாள். அவளை லேசில் சமாதானப்படுத்த முடியாது என தெரிந்தவர்கள் அமைதியானார்கள். அவரவர் வேலைகளை பார்க்க போனார்கள். மீகர்பானு உப்பாவை போல் உயரமாக கட்டுமுட்டாக இருப்பாள். ஒரு ஆண் பிள்ளையின் தைரியம் அவளிடம் உண்டு. யாரையும் வகை வைக்க மாட்டாள். கல்யாணி கிழவி குணம் இவளிடம் உண்டு என்பார்கள். இவள் பிறந்தபோது சேனை வெள்ளம் விட்டவள் கல்யாணி கிழவிதானாம். கிழவியின் அகங்காரம் ஒட்டிவிட்டதாகவே சொல்வார்கள். புதி நிறமாக இருந்தாலும் அசர வைக்கும் அழகு. இவளிடம் பழகுவது என்றால் உயிரையும் கொடுப்பாள். எந்த ஆண்மகனும் அவள் உடல் வனப்பில் வசியமாவான். வெளியே வந்த ஈராளன் இவள் கிணத்து மூட்டில் இருப்பதை பார்த்து, என்ன அக்கா இங்கே இருக்க என கேட்டான். லே, உனக்காவது கல்யாணி அம்மை செத்தாளா எனக்கு சொல்லுவதுக்கு உண்டா என்று கேட்டாள். கதம்ப வாங்க குழிவெட்ட எல்லாத்துக்கும் எல்லாம் அனுப்புனாங்க, நான் உனக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன் என்றான். எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டே பாத்தியா? சரி போட்டக்கா, நாம் அவளை அடக்கின இடத்துல பார்த்துட்டு வரலாம், வா, அப்போதான் உன் மனசு ஆறும், வா என அவள் கையை பிடித்து இழுத்தான். எழுந்தாள். பாத்துமாவை ஒரு பார்வை பார்த்தவள் ஈராளன் கூட நடந்தாள் வடக்குப்புறம் பாதைக்கு. பறிச்சு மூடி ரெண்டு நாள் ஆச்சு என ஈராளன் சொல்ல முட்டுக்காலிட்டு நின்றாள். கண்களை மூடினாள். ஏதோ முணுமுணுத்ததை கேட்டு தனக்குள் லேசாக சிரித்தான் ஈராளன். அவள் அந்த இடத்தை விட்டு எழும்பும் வரை அமைதியாக நின்றான். கல்யாணி கிழவி உண்மையிலேயே நல்லவளா? பானு அவளுக்காக உருகுகிறாளே. உப்பாவுக்கும் கல்யாணி அம்மாவே பிடிக்கும். மற்றவர்களெல்லாம் கொதிக்கு பார்க்கறதுக்கும் தொடைவாளை அறுப்பதற்கும் குடலேத்தம் தடுவதற்கு மட்டும்தான் வந்து காரியமாக பேசுவார்கள். எழுந்தவள் கல்யாணி அம்மா வசித்திருந்த ஓட்டுப்பறை பார்த்து சென்றாள். மாதவனின் மனைவி சுசீலா வீட்டில் நின்று கொண்டிருந்தாள். கல்யாணி அம்மாவின் தங்கச்சி மகன் தான் மாதவன். ஓட்டுப்பறையில்தான் கல்யாணி அம்மா வாழ்ந்தாள். தன் காலத்திற்கு பின் ஓட்டுப்பிறையிட மாதவனுக்கு என உயில் எழுதியிருந்தாள். சுசீலா பானுவை பார்த்ததும், ஏன் பெண்ணே நீ மரிப்புக்கு வராதது என கேட்டாள். எனக்கு வாயிலிருந்து அறுப்பு கேட்காத, நான் உனக்கு கிட்ட ஏதாவது ஆகி போனா இந்த போன் நம்பருக்கு போன் பண்ண சொன்னேன் இல்லையா? அது நான் அந்த நம்பரை களைஞ்சிட்டேன் பார்த்துக்கோ. எல்லாருக்கும் களையும். நீ அந்த பெறச்சாவி எடு, நான் கொஞ்சம் பார்க்கணும். கல்யாணி அம்மா ஒன்று ரெண்டு புக்கு தாரேன்னு சொல்லியிருந்தா, நான் அதை எடுக்க போகிறேன் என்றாள். அது சாத்தி தான் போட்டிருக்கு, பூட்டல்ல. என்னது வேணும்னாலும் எடுத்துக்கோ, நாங்கள் கொஞ்ச நாளில் அதை இடிக்க போகிறோம். இடிக்க போறீளா? நல்லா தானே இருக்கு. இவளிடம் பேச்சு கொடுக்க முடியாது என்பதால் சுசீலா எதுவும் சொல்லவில்லை. ஓட்டுப்பறை முன்பெல்லாம் தேங்காய் போடும் குடோன். சொத்துக்களை விற்று போனதாலும் கல்யாணி அம்மா தனியாக இருக்கிறாள் என்பதாலும் மாதவன் ஓட்டுப்பறையில் அவளை தங்க வைத்தான். கதவை தள்ளினான் ஈராளன். பழைய கதவு ஒரு சின்ன ஓசையுடன் திறந்து கொண்டது. ஒரே ஹால். சுவர்களில் வலையான் பிடித்திருந்தது. ஒரு கால் பெட்டியும் ஒரு இரும்பு ரங்கு பெட்டியும் இருந்தது. ஒரு ஈசி சேரும் இருந்தன. எல்லாவற்றின் மீதும் சிலந்தி கூடு கட்டி வலை சுற்றி இருந்தது. டே தம்பி, அந்த தொரப்பை எடுத்து இந்த வலையான் அடில என்றாள். ஈராளன் படபடவென வலையானையெல்லாம் அடித்து முடித்தான். அந்த தூசியில் இருவரும் தும்மினார்கள். சுவரின் மூலையில் ஒரு மண் குடுக்கை இருந்தது. எடுத்து குலுக்கினான் ஈராளன். அது அங்கே வயல என்றாள்.
கால்பட்டியை திறந்து பார்த்தாள். திறக்க முடியவில்லை, பூட்டப்பட்டிருந்தது. ரங்கப்பட்டியை திறந்தாள். பல புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள், ஷெய்கு பீர் முகமது ஒலியுல்லா மெய்ஞான பாடல்கள் என்ற புத்தகம் இருந்தது. இன்னொரு புத்தகத்தை தேடினால் காணவில்லை. திரும்ப திரும்ப புத்தகங்களை புரட்டி பார்த்தாள், கிடைக்கவில்லை. காணலியே என யோசித்தவள், ஏதாவது புக் அந்த செல்ஃபில் இருக்கா பாருல என்றாள். ஈராளன் தேடினான், கிடைக்கவில்லை. ஒரு கருப்பு கலர் தாக்கோல் இருக்கா பாரு என்றாள். சுவர் செல்ஃபின் மேல் தட்டில் கை வைத்து தடவி பார்த்தான். சாவி இருந்ததை எடுத்து காட்டி, இதுவா என்றான். ஆ, கொண்டு வா என்றாள். சாவியை வாங்கி கால் பெட்டகத்தை திறந்தாள். அவள் தேடிய ஞான கோர்வை புத்தகம் இருப்பதை பார்த்து, ஏ அல்லா என வாய்விட்டு படைத்தவனை அழைத்தாள். அப்படியே அந்த பெட்டியில் தலை சாய்த்து தலையால் வணங்கினாள். என்ன அக்கா சிரிக்கிற, கரையிற என்றான் அவன். கல்யாணி அம்ம உனக்காக இந்த புத்தகத்தை பத்திரமா வச்சிருப்பேன், நீ மாதவனை கேட்டு எடுத்துக்கோன்னு சொன்னா அதுபோல பத்திரமா பூட்டி வச்சிருக்கா பாத்தியா, எனக்கு கிட்ட எவ்வளவு காரியமா இருந்திருக்கா பாத்தியா என்றாள் பானு. புத்தகத்தை கையில் எடுத்தாள். புத்தகம் லேசாக திறந்தது போல் இருந்தது. ஒரு பொதி இருந்தது. பிரித்தாள். அதில் இருந்ததை கண்டு இரண்டு பேரும் ஆச்சரியமாக லேசாக மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். பாத்தியாடா, இவதான் எனக்கு எல்லாமே. ஈராளன் ஏதோ பேச வாயெடுத்தான். யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாது, வாப்பா கிட்ட கூட சொல்லப்படாது, சொன்ன கொன்னு போடுவேன் என்றாள். ஈராளன் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டினான். சொல்லக்கூடாது என யாராவது ஒரு விஷயம் சொன்னால் உயிரே போனாலும் சொல்ல மாட்டான் ஈராளன். யாரோ வரும் சத்தம் கேட்டது. சீக்கிரம் அந்த சாக்கை எடு என்றாள். சாக்கை எடுத்து விரித்தான். ஞானக்கோர்வை புத்தகத்தை அடியில் போட்டு மற்ற புத்தகங்களை மேலே போடவும் சுசீலாவும் மாதவனும் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. ஈராளன் சாக்குப்பையை தோளில் தூக்கவும், அது என்னல காட்டுல என்றான் மாதவன். பானுவும் ஈராளனும் திருதிருவன முழித்தனர். சாக்குப்பையை அவனிடமிருந்து வாங்கினான் மாதவன். இருவரும் பேசாமல் நின்றனர். அவன் சாக்குப்பையை விரித்து பார்த்த மாதவன் சாக்கிற்குள் கையை விட்டான். எல்லாம் போச்சு என்று ஈராளன் திரும்பி எதையோ பார்த்தான். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 15 கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 16 கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.